அதை ஒன்று ஒரு கதை, நான் வசனம் டைலாக் கதை, அவர் தான் ப்ரொடியூசர், நாங்கள் ரெண்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றா தான் சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம். அப்போ நான் கேட்டேன், கடைசி காட்சி ஒன்று நடக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, கடைசி காட்சி ரவிக்குமார் சார் நீங்கள் நடிக்கிறீங்க, நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் அந்த சீனை, கட் ஷாட்லாம் ஓகே பண்ணுறேன், ஏன்னா ரவிக்குமார் கோ டைரக்டர். முடிஞ்சவனு சொன்ன உதயநிதி சாரி இளைஞருடைய தலைவர் வாயில் வந்து, நான் தான் உங்களை ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் நீ ஹீரோனா நான் தான் டைரக்ட் பண்ணுவேன் சார். இந்த நடிகனவனர் எண்ணெல்லாம் என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது சார், வேலையை பாருங்க சார். உடனே ரவிக்குமார் சார், ஏன்ப்பா ஆக மாட்டேன், நல்லா ஆகலாம்ப்பா, நல்ல படம் பண்ணலாம்ப்பா, நல்லா ரவிக்குமார் சார் சொன்னார், அதே வார்த்தை சொன்னார் அவர், அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. ஆனால் பார்த்தா இன்றைக்கி மன்னனை தாண்டி மாமன்னன் வந்திருக்கிறார் பார்த்து, அதான் உதயநிதி. அதுக்கப்புறம் அதே ஆதவனுடைய ஆடியோ வெளியிட்டு விடா, அவர் சா பேசிட்டு மேடையில் வந்து என்ன கேட்டார், ரமேஷ் எப்படி நல்லா பேச, நல்லா பேசுகிறீங்க சார், அரசியல் மாதிரி பேசுகிறீங்க எப்படி சார், அனைமா நீங்கள் அரசியலுக்கு வந்துடுங்க சார், அந்த எண்ணமே எனக்கு கிடையாது, அரசியல் பக்கமே நான் வரமாட்டேன் சொன்னீங்களா இல்லையா, அதுக்கிட்ட சொன்னேன் நான் சொல், ஆனால் பாருங்கள் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனால் நான் அவர்கிட்ட ஒன்று கேட்க போகிறேன், நீங்கள் வந்து துணை முதல்வர் ஆவீங்களா, முதல்வர் ஆவீங்களான்னு அவர் வேணான்னு சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நீங்களே முடிவு பண்ணீங்க. ஐயா, முதல்வருடைய 69வது பிறந்தநாள் விழாவிலே கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் முதல்ல ஆசி அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவரை பார்க்கும்போது எங்கள் டைரக்டர் ரவிக்குமார் ஞாபகம் தான் வருது, கரெக்டாக பைக்கை பிடிச்சி நீ இறங்கு நீ ஏறு நீ இறங்குன்றது எல்லாம் அந்த கண்ட்ரோல் பண்ணுற திறமை இருக்குது கூட்டத்தை, அது கரெக்டாக பண்ணுறீங்க சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்து பார்க்குறதுக்கு. நீங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதே எனக்கு ஒரு பாக்கியம் தான் வச்சுக்கலேன், நல்லபடியாக ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து வாய்ப்பு கிடச்சிது. அதாவது தளபதி ஐயா பற்றி பேசணுன்னா எவ்வளவோ பேசலாம், எனக்கு தெரிஞ்ச அவரை பற்றின ஒரு சிலர் சொன்னால், நானும் விவேக்கும் அந்த காலத்தில் வாக்கிங் போவோம் காலையில் 5 மணிக்கெல்லாம், அவன் வந்து கூப்பிட்டு போவான், நமக்கு வண்டியெலாம் கிடையாது, 40 பேர் நடிகெல்லாம் கிடையாது, அசன் கட்டுவான், அங்கே போனால் காலையில் 5 மணிக்கெல்லாம் அவர் வாக்கிங் முடிச்சு கிளம்பிட்டுருப்பார். ஐயா முதல்வர் ஐயா அவர்கள் நான் பார்ப்பேன், ஏ எப்படி அவருக்கு வணக்கம்லாம் வைப்பார், ஆனால் கேட்பேன் எப்படி ஒரு காலையில் 5 மணிக்கு வாக்கிங் முடிச்சுட்டு கிளம்புறாரு விவேக்கு, நம்ம என்றைக்காக ஒரு நாள் அவருக்கு முன்னாடி நம்ம வந்து அவர் கூட வாக்கிங் போனேன், ஆனால் கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை, எப்போ போனாலும் அவர் முடிச்சிடுவார் இல்லைன்னா பாதி வாக்கிங் முடிச்சிடுவார், அப்படி ஒரு உழைப்பாளி. அதனால தான் போட்டிருந்தாங்க, உழைப்பு 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 உழைப்பு, அதுதான் அவனுடைய வெற்றி காரணம் இல்லையா. அதாவது கஷ்டப்படுறவங்ககிட்ட சிரிப்பு இருக்கும், சிரிப்பு இருக்காது கஷ்டப்படுறவங்ககிட்ட, சிரிக்கிறவங்ககிட்ட கஷ்டம் இருக்காது, ஆனால் கஷ்டத்திலே சிரிக்கிறான் பார் அவங்ககிட்ட தோல்வியே இருக்காது, அதுதான் நமக்கு முதல்வர். எந்த காலத்துலேருந்து பாருங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தேன் நான், ரொம்ப எனக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு, எந்த காலத்துலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கார் பாருங்கள், ஒரு அரசியல் வட்டாரத்தில் அந்த நம்பிக்கையோடு வாழ்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு 1966 தான் அவருக்கு இளைஞர் திமுக குழு தொடக்கிறார், 68 முதல் மேடை பேசுகிறார், 74 திமுகவில் பொதுக்குழு இருப்பினார், 76 74 பாருங்கள், அப்புறம் 76 மிசால கைதாகிறார், ஆனால் மிசால கைதான பிறகு அவருடைய பேரனை வச்சு அந்த புக்கை வெளியிடுறார். திறமை பாருங்கள், எதிரிகளையே வீழ்த்துகின்ற சக்தி அவருக்கு தான் இருக்குது. அதற்கு பிறகு 1989 முதல் முறையாக எம்எல்ஏ ஆகிறார் ஆயர் வழக்கில், 96 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் ஆகிறார், இந்த முதல் மேயர் ஆனப்பறம் மீண்டும் மேயர் ஆகிறார். அப்போ நான் பார்த்தேன், கண் மூடி கண்ணுக்கு திறக்கிறதுக்குள்ளே சென்னை சுற்றி ஃபுல்லாக பிரிட்ஜு, அது எப்படின்னு எனக்கு தெரியல, இப்போல்லாம் பிரிட்ஜு கட்டுறாங்க 10 வருஷமாக கட்டிகிட்டு இருப்பாங்க, நமக்கு பிரிட்ஜு கட்டான்னு தெரிஞ்சு எப்போ அந்த பக்கமே போவானான்னு, இவர் எப்போ திறந்தார் எப்போ முடித்தார்னு தெரியாது, அந்தளவுக்கு அவ்வளோ ஸ்பீடாக முடிச்சு முடித்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு முதல்வர் அந்த மேயர் வேலையை அவ்வளோ அற்புதமாக செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் துணை முதல் செயலாளர் ஆனார், உள்துறை அமைச்சர் ஆனார், திமுக புரளான ஆனார், அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சார். கிட்டத்தட்ட 50வது வருஷம் 2016 குளத்தூர், கிட்டத்தட்ட அப்போ 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை அவர் முடிஞ்சு போச்சு. நம்மலாம் 50 வயசு வரைக்கும் வாழ்வோம்ன்றதே டவுட்டு, 50 வருஷமாக அரசியல் வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். அப்படி முடித்து கடைசியில் இன்று நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் முதல்வராக அமைந்திருக்கிறார். இது நிச்சயமாக நாமெல்லாம் வழங்கணும். எப்படி சொல்கிறேன்னா, என்னை வந்து முதல்ல வந்து கேட்டாங்க, நான் நோட்ஸ் எடுக்கும்போது வைஃப் கேட்டால் என்ன பண்ணுறீங்களே என்னை முதல்வர் பற்றி பேசணும், அதனால் அவருடைய ஹிஸ்ட்ரியெலாம் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா நம்ம பேசுறது நல்லா இருக்கும், இல்லைன்னா ஒன்றுமே தெரியலன்னு அவர் சொன்னால், ஆணியே பிடுங்க வேணாம், அங்கே இருக்கிறவங்க எல்லா தொண்டர்களுக்கும் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அவர் உள்ளத்தில் இருக்கிறார், நீங்கள் போய் தான் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இல்லைம்மா பேசும்போது ஒரு பெருமை வேணாமா அப்படின்னு, அதெல்லாம் தேவையில்லை. அப்போ என் நண்பர்கள்லாம் கேட்டாங்க, ஏப்பா நீ எம்ஜிஆர் சொந்தக்காராச்சே நீ எப்படி போய் ஸ்டாலின் முதல்வர் திமுக கிட்ட போய் பேச போகிறே அப்படின்னாங்க. விஎன் ஜானகி அம்மாவை ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து நடிகையாக்கினது எங்கள் அப்பா நாராயணன்,
அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு ஒரு சின்ன வேறுபாடு போட்டு கேஸ் போட்டு ஜெயிச்சு அடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த கணவர் மனைவி இது கொடுத்தாங்க லீகலாக. அப்படிப்பட்ட நீ வந்து நான் சொன்னேன் எதிரிகளுக்கு பரிசை வழங்குபவர் முதல்வர் தளபதி அவர்கள். அதனால் அதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. எப்பவுமே நல்ல மனிதர் உயர்ந்த மனிதர் யாராக இருந்தால் நம்ம பாராட்டணும், அதுதான் நம்மளுடைய கடமை. அதுமாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதை பற்றி ஒரு லிஸ்ட்டே எழுதி வச்சுருக்க கொடுத்தாங்க பசங்க. நம்ம ஜெய்சங்கர் குப்சாமிலாம் வந்திருக்கிறாங்க சொக்கல், அவங்கெல்லாம் டிஎம்கே ஆட்கள். அந்த தாமோ அன்பரசன் தேவதி அவர்கள்லாம் அவங்க சொன்னாங்க, சார் கொரோனா வந்தவுடனே அந்த வீட்டில் வந்து சொல்லுவாங்க கொரோனாவுக்கு பயப்படக்கூடாது போராடணும், ஆனால் மனைவிக்கு பயப்படணும் போராடக்கூடாது. அது உண்மை. கொரோனாவுக்கு பயப்படணுமா மனைவிக்கு பயப்பட, கொரோனாவுக்கு பயப்படக்கூடாதா மனைவிக்கு பயப்படணுமா? ஆனால் அந்த கொரோனாவே பயந்துன்னு தெரிஞ்சால் எனக்கு தெரிஞ்ச நம்ம முதல்வர் ஐயா தளபதி அவர்கள் இதுதான். ஏன்னா அவர் வந்தப்பட தான் கொஞ்சம் கொரோனா கொஞ்சம்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் சந்தோஷமாக கூட்டமாக பார்க்குறோம். இந்தமாதிரி கூட்டத்தில் அந்த காலத்தில் பார்க்கவே இல்லையே, அதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா நல்லவர்கள் ஆட்சி செய்தால் நாட்டில் நல்லது நடக்கும், இதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்மளை செய்ய வேண்டியது அங்கே இளையராஜா சொல்லுவார், நம்மளை ஆட்சி பண்ணுறவங்க யாருன்றது அவங்க தலையில் கிடையாது, நம்ம தலையில் இருக்குது. நல்ல ஆட்கள் தலைவராக வந்தால் நம்ம நல்ல காலம், வேறு ஆட்கள் வந்தால் நமக்கு போராத காலம், அதான் உண்மை. அதில் நல்ல ஆட்கள் வந்திருக்கிறார்கள், அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் சொன்ன கொரோனா நிதி 4000 ரூபா 2000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் பாருங்கள், பெண்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன் எம்ஜிஆருக்கு அப்புறம் பெண்கள் கூட்டம் முதல்வர் பின்னாடி சுற்றுதுன்னா இதுதான் காரணம், எல்லாமே பெண்களுக்காக அருமை. இப்போ லேட்டஸ்ட்டாக மார்ச் 8 ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு, அதாவது குடிசை மாற்று அந்த வீடுகளெல்லாம் பெண்கள் பேர் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அதே மாதிரி நம்ம உக்ரைன் ஐயா பேச, உக்ரைன் போர் நடக்கும்போது முதல் அறிவித்தது தளபதி ஐயா அவர்கள் தான், முதல்வர்கள் தான். அவர்கள் வருகின்ற செலவை தமிழக அரசு ஏற்கும்னு தைரியமாக சொன்னார், யாரையுமே கேட்கலை. அந்த மாதிரி ஒரு உடனே அதாவது இம்மிடியட் ஆக்ஷன் அது வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் நகர்ப்புற உள்ளாட்சியில் 50% பெண்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாரு. நிறைய விஷயம், பொங்கலுக்கு 20 பொருட்கள், பெட்ரோல் விலை குறையவே குறையாது, இவர் வந்து தான் 3 ரூபாவது குறைச்சார், அதான் உண்மை. பால் விலை குறைச்சார், நிறைய விஷயங்களை செய்தார். அதனால தான் அவர் இன்றைக்கும் நம்ம மனசில் என்றைக்குமே தங்கிட்டுருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பேட்டில் நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு இல்லை, ஆனால் உதயநிதி சாரை பற்றி மட்டும் கொஞ்சம் பேசி ஆகணுங்க. அதை கொண்டு ஒரு கதை நான் வசனம் டைலாக் கதை, அவர் தான் ப்ரொடியூசர், நாங்கள் ரெண்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றா தான் சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம். அப்போ நான் கேட்டேன், கடைசி காட்சி ஒன்று நடக்கும் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. கடைசி காட்சி ரவிக்குமார் சார் நீங்கள் நடிக்கிறீங்க, நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் அந்த சீனை, கட் ஷாட்லாம் ஓகே பண்ணுறேன். ஏன்னா ரவிக்குமார் கோ டைரக்டர். முடிஞ்சோன்னு சொன்னேன், உதயநிதி சாரி இளைஞருடைய தலைவர் வாயில் வந்து, நான் தான் உங்களை ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் நீ ஹீரோனா நான் தான் டைரக்ட் பண்ணுவேன் சார். இந்த நடிகனவனர் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது சார், வேலையை பாருங்கள் சார். உடனே ரவிக்குமார் சொல்ல, ஏன்ப்பா ஆக மாட்டேன், நல்லா ஆகலாம்ப்பா, நல்ல படம் பண்ணலாம்ப்பா, நல்லா ரவிக்குமார் சொன்னார், அதே வார்த்தை சொன்னார் அவர். அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. ஆனால் பார்த்தா இன்றைக்கி மன்னனை தாண்டி மாமன்னன் வந்திருக்கிறார் பார்த்து, அதான் உதயநிதி. அதுக்கப்புறம் அதே ஆதவனுடைய ஆடியோ வெளியிட்டு விடா, அவர் பேசிட்டு மேடையில் வந்து என்ன கேட்டார், ரமேஷ் எப்படி நல்லா பேச, நல்லா பேசுகிறீங்க சார், அரசியல் மாதிரி பேசுகிறீங்க எப்படி சார், அனைவரும் நீங்கள் அரசியலுக்கு வந்துடும் சார், அந்த எண்ணமே எனக்கு கிடையாது, அரசியல் பக்கமே நான் வரமாட்டேன் சொன்னீங்களா இல்லையா, அதே கிட்ட நான் சொல். ஆனால் பாருங்கள் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனால் நான் அவர்கிட்ட ஒன்று கேட்க போகிறேன், நீங்கள் வந்து துணை முதல்வர் ஆவீங்களா முதல்வர் ஆவீங்களான்னு அவர் வேணான்னு சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்க போது நீங்களே முடிவு பண்ணீங்க, அதான் உண்மை. அதனால் சந்தோஷமாக இருக்குது பேசுகிறதுக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன், கருணாநிதி அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் வந்து எப்போவுமே சொல்கிறேன் கேளுங்க, கஷ்டங்கள் வரும், அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நிச்சயமாக நம்ம யாராவது முன்னேறணும், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன், முன்னேறணும்னு ஆசை இருந்ததுன்னா ஐயா முதல்வர் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர் எப்படி எப்படி போராடி எங்கேருந்து வந்திருக்கிறார் பாருங்கள். அதனால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றி தரும் என்பதுக்கு அவர் தான் ஒரே எடுத்துக்காட்டுன்றிருக்கு. இளைஞர்கள் ஒரு எடுத்துக்காட்டுனா ஐயா தளபதி அவர்கள் மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.